இருபதாவது பிறந்த நாள் முன்னிட்டு ஒரு பெரிய ஒரு புகைப்பட கண்காட்சி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அவருடைய அரசியல் பயணத்தில் இருக்க இதுவரைக்கும் கடந்து வந்த ஒரு பாதையை ஒரு சாதனைகளை விளக்க முடியாது ஒரு அவ்வளோ ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணா மூர்த்தியினுடைய தலைமையில் மிக அற்புதமான ஒரு பெரிய கண்காட்சி இங்கே நடந்துகிட்ருக்குது. நம்மளாம் ஒரு 20 வயசு அதாவது ஒரு 14 வயசில் கம்மாயில் விளாண்டுருப்போம், கபடி விளையாண்டுருப்போம், கூலி விளையாண்டுருப்போம். அந்த 14-15 வயசில் நம்ம அதே விளாண்டுருப்போம் நம்ம. ஆனால் ஸ்டாலின் என்ற ஒரு மாணவர் 14 வயசில் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணி 15 வயசில் இளைஞர் திமுக அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி 20 வயசில் பொதுக்குழு உறுப்பினராக பதவி வகித்து அதுக்கப்புறம் ஒரு அரசியல் பயணத்தில் எதிர்பார்க்காத இன்னல்கள் நடந்திருக்கு. இந்திய எதிர்ப்பில் மிசாவில் அவரை கொண்டு போய் உள்ள அந்த ஒரு போட்டோ அவர் பார்க்குறப்ப தெரிஞ்சு அவரை ஜெயிலில் அடைச்சு அவ்வளோ ஒரு இன்னலுக்கு அவர் ஆளாயிருக்கார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலும் கால் எடுத்து வச்சு ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக, ஒரு வார இதழ் ஆசிரியராக அதிலும் தன்னை நிரூபித்து காட்டி அதுக்கப்புறம் அந்த அரசியல் பயணத்தில் தொண்டரோட சேர்ந்து ஒரு தொண்டனாக கடைக்கோடி தொண்டனாக ஒரு தொண்டனாக இருந்து எல்லா வேலையும் பயணித்து தொண்டை 36 வயசில் எம்எல்ஏ ஆகி சட்டமன்ற உறுப்பினராகி 43 வயசில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவியை மக்கள் கொடுத்தாங்க அவருக்கு. இந்த மேயராக வந்ததுக்கு அப்புறம் நிறையா சிங்கார சென்னை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி சிங்கார சென்னை, அது மட்டும் இல்லாமல் பல பூங்காக்களை உருவாக்கி பல மேம்பாலங்கள், பல குறும்பாலங்கள், பல பாலங்களை உருவாக்கி தூய்மை பணியாளர்களுக்கு அன்னைக்கு வந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு அவங்களுடைய சுமை குறையும் பட்சத்தில் அவங்களுடைய கஷ்டத்தை குறைக்கிற விதமாக ஒரு நவீன வசதியை உருவாக்கி இப்படி பல விஷயங்கள் பண்ணி மேல் மேலும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவோட ஆசையுடன் கட்சியை மக்களுக்கு வந்து எந்த விதத்திலும் மக்களுக்காக அவர் அன்பளிக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிகளை எந்த விதத்திலும் துவண்டு போடாமல், அது எந்த ஆட்சியாக இருந்த போதிலும் இல்லாத போதிலும் அவர் எந்த விதத்திலும் அதை துவண்டு விடாமல் அந்த கடைசியாக வந்து இன்றைக்கி அந்த மக்களே வந்து ஐயா நீங்கள் இதுவரைக்கும் வந்தது பத்தாது, நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அது இல்லை, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது தான் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு முதல்வர் அப்படிங்கிற இன்றைக்கி ஒரு சீட்டை கொடுத்து இன்றைக்கி அவரை உட்கார வச்சு இன்றைக்கி இந்த மக்களை அளவு பார்த்துட்டு இருக்காங்க. உண்மைக்கு பெரிய விஷயம் இது, சாதாரண விஷயமே கிடையாது. அங்கே அந்த ஒவ்வொரு போட்டோவை பார்க்குறப்ப ஒரு போட்டோ வந்து சிரிக்க வைக்கிது, ஒரு போட்டோ சிந்திக்க வைக்கிது, ஒரு போட்டோ அழுக வைக்கிது, ஒரு போட்டோ பிரமிக்க வைக்கிது, ஒரு போட்டோவே கதை சொல்லுது. அண்ணே அமைச்சர் மூர்த்தினால் வந்து ஒரு 5-6 போட்டோ விளக்குனாங்க. உண்மைக்கே ஒரு போட்டோ விளக்கிறது 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு போட்டோவுக்கு பின்னாடி அப்படி அவ்வளோ ஒரு வரலாறு இருக்குது. அதாவது முதல்வர் அவர்கள் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் ஐயாவுடைய மகன் அப்படின்றனால அந்த மரியாதை கொடுத்து கட்சியில் டக்குன்னு ஒரு சீட்டில் உட்கார வச்சு முதல்வர் ஆக்கிட்டாங்க. அப்படி இல்லை, கடக்கோடி தொண்டன் எப்படி கீழேருந்து கொஞ்சமாக மக்கள் பணி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியில் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு அடைய முடியுமோ அந்த மாதிரி 14 வயசுலேருந்து ஒரு மனுஷன் உழைச்சு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு முதல்வர் ஆயிருக்காருன்ற சரியான தகுதி பெற்று தகுதியான ஒரு சீட்டு தகுதியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு தகுதியான மனிதர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட இந்த மாற்றம் எனக்கு அது. நானுமே வந்து ஓகே கட்சியில் இருந்திருக்காரு, ஐயாவோட மகனாக இருந்திருக்காரு, கட்சியில் உழைச்சிருக்காரு, முதல்வர் இருந்திருக்காரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த புகைப்படங்களை பார்க்குறப்ப இதோடைய கதையில் கேட்குறப்ப இவ்வளோ ஒரு கஷ்டமா, இவ்வளோ ஒரு உழைப்பா, ஒரு முதல்வர் மகன் அப்படிலாம் இல்லாமல் இவ்வளோ உழைப்பு உழைச்சா 14 வயசு அதான் சொல்கிறேனே, 14 வயசுன்னு ஒரு மனுஷன் உழைச்சிருக்கார் மனுஷன், அவ்வளோ உழைப்பப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்த வந்து உட்காந்துருக்கார் மனுஷன்.
இந்த போட்டோவை பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவோட அரசியலே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு போட்டோ எல்லா தலைவர்களும் இருக்காங்க.